ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் பார்ட்டி. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம பேச்சுலர் பார்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் பார்ட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். ஒரு கோலி குண்டு சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அதாவது புளி என்ன சைஸ்னால் அந்த மாதிரி ஒரு கோலி குண்டு சைஸில் இருக்கணும். ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இது மிளகு ரசங்கிறதுனால மிளகு பவுட்ரு அதிகமாக வேணும். மீடியம் சைஸில் ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகு பவுட்ரு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், அப்புறமா 3 வெள்ளப்பூடு வேணும். அப்புறமா தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், அப்புறமா உள்ளக்க ஒரு 7-8 வெந்தயம் இருக்குது. அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 பழுத்த தக்காளி, 1 தக்காளி வேணும். இது கையிலே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பழுத்த தக்காளியாக இருக்கட்டும், கையிலே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நம்ம இடித்து வச்சுக்கலாம். சீரகம் நல்லா ஓரளவுக்கு மீடியமாக இடிச்சுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா இடித்தாச்சு. இப்போ வந்து இந்த 3 பூண்டை வந்து உள்ளே போட்டு இதையும் 1 அடி இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இடித்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போ புளி கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக புளி இந்த அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே கரைச்சிச்சு. இப்போ 1 மீடியம் சைஸில் 1 முழு தக்காளியை கையில் பிசைஞ்சிக்கலாம். நல்லா கையில் பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியமாக வரணும், கையில் பிசைஞ்சிக்கோங்க. இப்போது 1 பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், தாளிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மீடியமில் வச்சாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கணும். இது ஸ்டீல் பாத்திரம் இல்லையா, அதனால டம்மனு சவுண்டு வருது. அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறமா 2 வத்தமிளகாய், 7-8 பெருங்காயம், வெந்தயம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இடித்து வச்சுருக்கிற சீரகம், அப்புறமா வெள்ளப்பூடும் உள்ளே சேர்த்துடலாம். அப்புறமா 2 ஸ்பூன் மிளகுத்தூள். இதை சேர்த்ததுமே ஒரு நல்ல வாசனை வரும். அப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளி உள்ள சேர்த்தாச்சு. நல்லா ஓரளவுக்கு லைட்டாக ஹீட் ஆன பிறகு இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற 1 கோலி குண்டு அளவு புளியை வந்து உள்ளே சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி ஊற்றிக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரசம் வந்து ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது, அங்கங்கே லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுருங்க. அப்படியே
உப்பு சேர்த்த பிறகு லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ரசம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சுவையான மிளகு ரசம் தயாராகிடுச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எவ்வளோ போட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மிளகு ரசம் ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.